ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் குறித்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீயே அதை மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கும் பிரார்த்தனைக்குமான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பன்மடங்கு சிறப்பான ஒன்றை நிச்சயம் நான் கொடுப்பேன். தகுந்த காலத்தில் நடத்தி தருவேன். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவையல்லவா? உன் வாழ்வில் திடீரென ஒரு திருப்பம் வந்தே தீரும். அதுவரை சற்று பொறுமையாயிரு. உன் கர்ம வினைகளை தாண்டி நான் உனக்கு அருள் செய்கிறேன். உனை வாழ வைக்கிறேன். சமாதானமாக இரு. அனாவசியமான எல்லா சிந்தனைகளையும் விட்டு உன் கடமைகளை செய்து வா. நான் உனக்காக முடிவெடுக்கிறேன். உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று ஒரு நாளும் கலங்காதே. உனக்காக என்றும் நான் இருக்கிறேன். எல்லா பிரச்சனைகளும் என்னிடம் அடங்கியே தீரும். அதனால் உன் பிரச்சனைகளை எல்லாம் பூரணமாய் என்னிடம் தந்துவிடு. நீ அமைதிக்கொள் குழந்தையே. உனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தைரியமும் தர என்று முன்னோடுதான் நான் இருக்கிறேன். இதை நீ மறந்துவிட்டாயா? உன் கவலைகளையும் கர்ம வினைகளையும் அடக்கியாள தெரிந்தவன் நான். என்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்த பின்பு நீ அதை பற்றி யோசிப்பதை விட்டுவிடு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையுடன். அப்பா, இத்தனை காலம் நான் உன்னை மறந்திருந்தேன். இப்போது நான் உணர்வு பெற்று விட்டேன். தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று பிரார்த்திப்பதாகும். இந்த யுக்தியை கற்று முழு மனதுடன் நீ என்னிடம் சரணடையும் போது பாதை திறக்கப்படுகிறது. அந்த நொடி முதலே உன் வாழ்வின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நீ கவலைப்படாமல் இரு. சிறிது காலம் பொறுத்துக்கொள். உன் துன்பங்களை எல்லாம் போக்க உன் காயம் பட்ட மனதிற்கு மருந்தாகவும் நானே உன்னை தேடி வருவேன். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று என் பிள்ளையினி சீரும் சிறப்பாமாக வாழப்போகிறாய். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.